அன்பிற்கினிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, அன்பு வணக்கம். இன்றைய சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது நம்பிக்கை. கடவுளை நம்பணும், நம்பி கோயிலுக்கு போகணும். சில பேர் கோயிலில் போய் சாமியை இப்படி கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆமாம், அவன் நினப்பு போகிற வேறு எங்கேயோ இருக்கும். அப்படி தான் நாலஞ்சு பேர் போனாங்க, போயிட்டு வந்தோடனே அவர் தான் அப்போ தான் கொடுத்துருக்காங்க அர்ச்சனைக்கு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஏய் கூட்டமாக இருக்கப்போ அர்ச்சனை நேரம் வச்சு நம்ம போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருவோம், கடையை பூட்டிடுவாங்க. நம்ம இப்போ கடையை பூட்டிட்டு அனுசியம் வந்தது கோயிலுக்கு, அந்த அஞ்சாம் நம்பர் கடையை பூட்டிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா, அதை தான் பாரதியார் சொன்னார், சிந்தையில் கல் விரும்பி சிவசிவா என்பது போல்னார். ஓ, நினப்பு பூரா அங்கே இருக்குது, பெருங்க வராட்டன்ன நம்பிக்கை இருக்கணும். இப்போ நாரதர் அம்மா போய்கிட்டு இருந்தார், போய்கிட்டு இருந்தால் ஒரு பெரிய சாஸ்திர சம்பிரதாயம் படுத்திய ஒருத்தர், நாரதர் எங்கே வேமா இருக்குது, தான் நம்ம போய் ஆண்டவரை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன். என்ன அப்படியா போனீங்கன்னா எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் என்னன்னு கேட்டுவாங்க அப்படின்னு, அந்த மாதிரி சாஸ்திர விற்பனர் கேட்டாருன்னு கேட்டுவாங்க. சரி கேட்டு வரேன்னார். இன்னும் தள்ளி போன உடனே ஒரு சம்சாரி, நடந்துட என்ன வேகமாக இருக்குது, இந்த மாதிரி கடவுளை பார்க்க போகிறேன்னு. என்னையா இந்த மாதிரி ஏரி நிறைஞ்சி ஃபுல்லாக நிறையுது, நான் விவசாயம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டமான்னு ஏரி உடஞ்சி போகுது, விவசாயமே பாழாக போச்சு. கடவுள்கிட்ட சொல்லி ஏதா என்னையா இப்படி ஆகுது, ஏறி நிறைஞ்சி நிறைஞ்சி உடஞ்சிருதா என்ன செய்யணும்னு கேட்டுவாங்க. ஆ சரி கேட்டு வரேன்னார். இன்னொருத்தர் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து ஒருத்தர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, அறுதரே எங்கே போகிறீங்க, கடவுளை பார்க்க தானே, எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும், எப்போ அவன் பாதார வந்தத்தில் என்னை சேர்க்க போகிறான், ஒரு வாரத்தை கேட்டு வாங்க, வருஷமெல்லாம் நான் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கினேன். சரி கேட்டு வரேன்னு போய் அங்கே போனால் அவர் கடவுள் உட்காந்து தர வரட்டு போய் ஐந்து மூணு இதையும் சொன்னார். அவர் சொன்னார், ஐயா அந்த சாஸ்திர விற்பனை இருக்கானே, அவன் எந்த காலம் என் பக்கத்தில் வந்துக்கிட மாட்டான், அவன் நம்ம பிரம்மனுக்கு எல்லாம் தெரியுங்கிற மமதையில் இருப்பான். இந்த அவன் சம்சாரி இருக்கானே, அவன் ஏறி உடையதுன்னு சொல்கிறானே, அது ஏறி உடையதுக்கு நான் காரணம் இல்லை, அவன் வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு பெருமூச்சு விடும்போதெல்லாம் அந்த ஏறி உடஞ்சி போகுது, முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லியா, அதுக்கப்புறம் அவன் மற்ற விஷயங்கள்லாம் பிற பார்க்க சொல்லு, லௌகிக வாழ்க்கையை அவனை முடிக்க சொல்லு, அதெல்லாம் அவன் இதெல்லாம் சொல்லி தெரியுமா, அவனுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அந்த கடைசியாக சொன்னானே அந்த தொழிலாளி, அந்த தொழிலாளி தான் முதல்ல என்கிட்ட வந்து சேருவான், நீ இதை போய் சொல்லு, அவங்க பதில் சொல்கிறதுலேருந்தே உனக்கு தெரிஞ்சு போகும், நீ என்ன சொல்கிற கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்பான். அப்போ கடவுள் வந்து இந்த மாதிரி ஊசிக்குள்ள யானையை விட்டு விட்டு நுழைய விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பாரு. இவர் மூணு வரட்டையும் போனார். முதல்ல சாஸ்திர விற்பனைட்டு போனார், ஐயா இந்த மாதிரி கடவுளை போய் பார்த்தேன் அப்படின்னார். கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னாரு, அவர் இந்த ஊசி முனைக்குள்ளே யானையை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னையா இது, அவர் கடைசியில் இப்படி ஆகி போனார், யூசி முனைக்குள்ளே எங்கேயாவது யானை போகும் ஐயா, கடைசியில் நான் தான் அவருக்கு முக்தி கொடுக்கணும் போலுக்க அப்படின்ட்டு அவர் மண்டக்கணமாக பேசியிருக்காரு. சம்சாரிட்டு வந்து சொல்லியிருக்காரு, என்னையா இந்த மாதிரி கேட்டேன், அவர் இந்த பொம்பளை பிள்ளையை பெருமூச்சு விடுறதுனால தானையா இந்த மாதிரி ஏறி உடையுது, அதனால் அதை அவர் சரி பண்ண சொல்லிட்டேன், நான் சரி பண்ணிக்கிறேன், இப்போ அவர் என்ன அது யானையை கொண்டு யூசிக்குள்ளே நுழைய விட்டுருக்குறாரு, அவர் என்ன 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 எந்த காலம் என்னை காப்பாற்ற போகிறாரு, இந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். மூணாவது ஆள்கிட்ட வந்து விட்டு வந்திருக்காரு, ஐயா என்ன சொன்னாரியா ஆண்டவர்னு, ஆண்டவர் என்ன சொன்னார், அவர் இந்த ஊசிக்குள்ளே யானையை உள்ள நுழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அவர் பார்த்து என்ன வேணுமானு செய்யலாமையா, அவர் கடவுள்யா, அவர் என்ன அவர் பார்த்து என்ன செய்யலாமா, என்ன நான் அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஐயா உட்காந்து வேலை பார்க்குறேன் ஐயா, அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம் கீழே விழுதில்ல, அதில் இருக்கிற விதை எவ்வளோ இருக்குங்கிறீங்க, அது அதுக்கு இந்த எறும்பு முட்டையை விட சிறுசாக இருக்கியா, அந்த விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆலமரம் வளருது, இது அவனுடைய செயல் தானே, அம்பேற்பட்டவன் எப்படி அந்த ஊசிக்குள்ளே யானையை நுழைக்க மாட்டானா, அவெல்லாம் அவன் செய்யலாம், அவன் பார்த்து எதையும் செய்யலாம் என்று சொல்லி அவன் தான் நம்பிக்கையாக பேசியிருக்கான். அப்போ கடவுள் பார்த்துட்டு சொன்னது சரியாக போச்சியா, அப்போ இவன் ஒருத்தந்தான் என் பாதாளத்தில் வந்து சேருவான் அப்படின்னு, அப்படித்தான் இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக அவரும் சொல்லிவிட்டார். இப்படித்தான் இருப்பான்,
எவன் ஒருத்த நம்பிக்கையாக இருக்கானோ அவன்தான் என்னுடைய பாதாரவந்தத்தை சேருவான் என்று கடவுள் கணித்து வச்சிருக்கிறார். அதுவே இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம்.